அனைவருக்கும் வணக்கம் இது என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து நிறைய வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க நம்ம பாடப்பகுதிக்குள்ள போகலாம் வகுப்பு இரண்டு பருவம் ஒன்று தமிழ்ல நம்ம பேசாதவை பேசினால் அப்படிங்கிற பாடத்துடைய கதையை கேட்டோம் இல்லைங்களா கதையை கேட்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் தரேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு நீங்க வீடியோவை பார்த்துட்டு அப்புறம் இந்த புத்தக பயிற்சியை செய்யலாம் ஓகே இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் பேசாதவை பேசினால் பாடப்பகுதியோடைய புத்தக பயிற்சியை தான் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம் புத்தக பயிற்சியை செய்யலாமா வாங்க உங்களுடைய புத்தகத்தை எடுத்துக்கோங்க முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க படித்து பழகுக ஃபர்ஸ்ட் எடுத்தோட என்ன கொடுத்துருக்காங்க படித்து பழகுக அப்படிங்கிற பகுதியை கொடுத்துருப்பாங்க இப்ப எழுத்துக்களை நம்ம படித்து பார்க்கணும் இப்ப அந்த தகவல் படகையில் இருக்கிற எழுத்துக்களை படிக்கலாமா என் கூடவே சேர்ந்து படிங்க பூ இக்க பூ க லை பூ இப் இப்பு பரி பரி இக் ப ரி கா தி ইর ப ரி காதிர் பூ கலை ப ரி காதிர் இப்ப நீங்க சொல்லுங்க வெரி குட் அடுத்த வாக்கியம் அடுத்த வாக்கியம் என்ன கொடுத்திருக்கேன்னு படிக்கலாமா எஸ் படிக்கலாம் வாங்க

கட உணவு பொருட்களை வீணாக்க கூடாதுன்னு எழுதி இருந்தது அடுத்து என்ன எழுதியிருந்தது இருந்தது பாருங்க ஆ அவன் வந்து பார்த்து முடிச்சுட்டு போய்ட்டா அப்ப அங்கே என்ன எழுதி வ ரு வரு गई वरु गई इक நன்றி वरु நன்றி அந்த தகவல் பலகையில என்ன எழுதி இருந்தது நன்றி அழுத்த கூட்டி அழகாக வாசித்து பழகணும் சரியா ஓகேவா ஓகே அடுத்த வாக்கியத்துக்கு போகலாமா நம்ம இப்போ கடைசி வாக்கியம் என்ன கொடுத்துருக்காங்க தண்ணீர் குழாய்கிட்ட போயிருந்தாங்க இல்லையா தண்ணீர் குழாயா கிட்டே என்ன எழுதியிருந்தது வாங்க அதை எடுத்து கூட்டி படிக்கலாம் த இன் தண்ணீரை தண்ணீரை வீணாக்காதிர் நம்ம எழுதியிருக்கிறவங்க எடுத்து கூட்டி படிச்சிட்டோம்ல தண்ணீரை வீணாக்காதீர் அப்போ அந்த தகவல் பலகையில் என்ன எழுதியிருந்தது தண்ணி இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் தகவல் பலகையில் எழுதியிருக்கிறது எல்லாத்தையும் எழுத்த கூட்டி வாசித்து பழகணும் இது உங்களுக்கு திரும்ப திரும்ப படித்து பார்க்குறதுக்கு தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்த புத்தக பயிற்சிக்கு போகலாமா அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் எழுதி பழகுக இந்த பயிற்சியில் நீங்கள் வந்து இந்த வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே எழுத போகிறீங்க என் கூடவே முதல்ல சொல்லுங்கள் அப்புறம் எழுதலாம் முதல் வார்த்தையை கவனிங்க பூ இங்க பூங்கா பூங்கா எங்க நீங்க சொல்லுங்க பூங்கா பூங்கா அடுத்த வார்த்தையை கவனிங்க எடுத்துக்கொட்டுங்க சேர்த்து சேர்த்து உச்சரிச்சுட்டே எழுதணும் அடுத்த வார்த்தையை கவனிங்க என்ன இருக்குது க

மல்லி பூங்காவில் பூக்களை பறித்தாள் அப்ப மல்லி பூங்காக்கு போனவனே பூக்களை பறித்தாங்களா ஆ மல்லி பூங்காக்கு போனவனே பூக்களை தொடவே இல்ல தவறு அடுத்தது நான்காவது கேள்வி மல்லி தண்ணீர் வீணாகாமல் தடுத்தால் தண்ணீர் குழாயில் தண்ணி போயிட்டே இருந்தது இல்லையா வீணாக்காம அதை மூடி வச்சுட்டு வந்தாங்க கடைசியா மல்லியை எழுப்பியவர் அப்பாவா மல்லியை எழுப்பியவர் யார் அம்மா மல்லியை எழுப்பியவர் அம்மா தான் அப்ப இந்த ஐந்துக்குமான விடைகளை சரியா உங்களுடைய புத்தகத்திலையும் நீங்க குறிச்சுக்கணும் சரிங்களா இத பார்த்து அப்படியே உங்களுடைய புத்தகத்துல நீங்க அந்த செயல்பாடுகளை குறிச்சுக்குங்க அடுத்தது அதுக்கு கீழே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க பொருத்துக இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் பொருத்த போறோம் இந்த பக்கம் கேள்வி அந்த பக்கம் பதில் கொடுத்துருப்பாங்க கரெக்டா ரெண்டுத்தையும் பொருத்தணும் முதல்ல பூக்கள் பூக்கள் என்ன பண்ணக்கூடாது பூக்களை பறிக்காதீர் இரண்டாவது ஊஞ்சல் ஊஞ்சல் என்ன எழுதியிருந்தது மற்றவருக்கும் வாய்ப்பு அளிப்பீர் அடுத்தது குழாய் எழுதியிருந்தது குப்பை தொட்டிக்கிட்ட என்ன எழுதியிருந்தது குப்பையை தொட்டியில் போடுவீர் கடைசியா உணவு மேசை கிட்ட உணவை வீணாக்காதீர் அப்படின்னு எழுதியிருந்தது அப்ப இதெல்லாம் உங்களுடைய புத்தகத்துல நீங்க குறிச்சுக்கங்க கடைசியா அடுத்தது வாய்மொழியாக விடை தருக இப்போ நான் கொஸ்டின் கேட்பேன் நீங்க வாய்மொழியாவே பதில் சொன்னா போதும் இதை நீங்க எழுத வேண்டிய அவசியம் இல்லை மல்லி பூங்காவில் என்னென்ன செய்தால் மல்லி பூங்காவுக்கு போயிட்டு என்னென்ன செஞ்சாங்க முதல்ல ஊஞ்சல்ல விளையாடினாங்க இல்லையா ஊஞ்சல்ல விளையாடினாங்க அடுத்தது ஊஞ்சல் விளையாடி முடிச்சுட்டு என்ன பண்ணாங்க உணவு தான் கொண்டு வந்த உணவை உணவு மேசையில வச்சு சாப்பிட்டாங்க இல்லைங்களா சாப்பிட்டு முடிச்சோடனே அந்த சாப்பாட்டு பொட்டலம் கொண்டு வந்த பேப்பர் குப்பை என்ன பண்ணாங்க குப்பை தொட்டில கொண்டு போய் வீசினாங்க குப்பை தொட்டில அழகா போட்டுட்டு வந்துட்டாங்க கடைசியா கை கழுவுவதற்கு குழாய்கிட்ட போனாங்க இந்த செயல்பாடுகள்லாம் மல்லி வந்து பூங்கால செஞ்சாங்க கரெக்ட் தானே இப்ப இக்கதையிலிருந்து நீ அறிந்தவற்றை கூறுக அப்ப இந்த கதையிலிருந்து நீங்க எல்லாம் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க தண்ணீரை வீணாக்க கூடாது முதல்ல தண்ணீரை வீணாக்க கூடாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா அடுத்தது உணவை வீணாக்க கூடாது அதே மாதிரி நம்ம சாப்பிடுற உணவையும் வீணாக்க கூடாது அடுத்தது குப்பையை குப்பை தொட்டியில் போடுவீர் அப்ப குப்பையை கொண்டு போய் எங்க குப்பை இருந்தாலும் எடுத்துட்டு போய் குப்பை தொட்டியில போடணும்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் மற்றவருக்கும் வாய்ப்பளிப்பீர் அப்ப நான் மட்டும் விளையாடுவேன் இல்லாம எல்லாருக்கூடவும் வாய்ப்பளித்து சந்தோஷமா ஷேர் பண்ணி விளையாடணும் அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து இந்த மல்லி கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா அடுத்த கேள்வி மல்லியின் எந்த செயல் உனக்கு பிடித்திருந்தது இப்போ உங்களுக்கு அந்த மல்லி செஞ்ச செயல்கள்ல உங்களுக்கு எந்த செயல் பிடிச்சிருக்கு அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க எனக்கு பிடித்த செயல் மற்றவருக்கும் வாய்ப்பளி உங்களுக்கு மற்றவர்களுக்கும் வாய்ப்பளி பீர் அப்படிங்கிற செயல் பிடிச்சிருந்ததா மல்லி செஞ்சதுல வெரி குட் அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச செயல்களை நீங்களும் சொல்லலாம் இதே மாதிரி உங்களுக்கு பிடித்த செயல்களை நீங்க இப்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும் சரியா அடுத்த பகுதிக்கு போகலாம் விடை எழுதுக அப்ப இதற்கான பகுதிகளை தான் நீங்க என்ன பண்ணணும் உங்களுடைய புத்தகத்துல எழுதணும் சரிங்களா எழுதலாமா நம்மளுடைய புத்தகத்துல உங்களுடைய புத்தகத்தை எடுத்து வச்சுக்கோங்க முதல் கேள்வி உணவை கீழே இறைக்க கூடாது ஏன் அப்ப உணவு கீழே இறைச்சா என்ன ஆகும் உணவை கீழே இறைத்தால் ஈக்கல் மொய்க்கும் இவ்வளவு சின்னதா எழுதுனா போதும் பெய்த கூட்டி எழுதுங்க உணவை கீழே இறைத்தால் ஈகல் ஈ இக்க இல் ஈகல் மொய்க்கும் மோ ஈ இக்க பார்த்து அழகா கீழே எழுதுங்க உங்களுடைய நோட்ல இரண்டாவது கேள்விக்கு போலாமா பூங்காவில் எழுதப்பட்டிருந்த ஏதேனும் இரண்டு அறிவிப்புகளை எழுதுக அப்போ பூங்காவில் நிறைய அறிவிப்புகள் பார்த்தோம்ல அதில் ஏதேனும் இரண்டு அறிவிப்புகளை நான் எழுத போகிறேன் உணவை வீணாக்காதீர் தண்ணீரை வீணாக்காதீர் இந்த இரண்டு அறிவிப்புகளை நான் எழுதியிருக்கேன் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த அறிவிப்புகளை நீங்களோட உங்களுடைய நோட்டில் எழுதிக்கலாம் சரியா இது எளிமையா இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டு வாக்கியத்தையும் நான் எழுதியிருக்கேன் சரிங்களா இது எல்லாத்தையும் உங்களுடைய புத்தகத்தில் நீங்கள் முடிச்சிருக்கணும் அடுத்தது உங்களுடைய புத்தகத்துல பக்க எண் இருபத்தி ஐந்தில் படத்துடன் பொருத்துக அப்படிங்கிற தலைப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க பக்கம் இருபத்தி ஐந்தில் இருக்கு படத்துடன் பொருத்துக இப்போ இந்த படத்தோட அந்த வாக்கியங்களை நம்ம பொருத்தணும் முதல்ல ஃபர்ஸ்ட் வாக்கியத்தை நான் படிச்சிடுறேன் படிகளில் பயணம் செய்யாதீர் அப்ப அந்த வாக்கியம் எந்த படத்தோட பொருந்தும் படிகளில் பயணம் செய்யாதீர் படத்தை கண்டுபிடிச்சிட்டீங்களா யாஸ் கரெக்டாக அந்த இடத்துல நீங்கள் பொருத்த வேண்டியது இரண்டாவது வாக்கியம் பயணச்சீட்டு வாங்குவீர் பயணச்சீட்டு அதோட அந்த படத்தை நீங்கள் பொருத்தணும் பொருத்திட்டிங்களா ஆ மேலே இருக்கு பாருங்க பயணச்சீட்டு வாங்குவீர் அதற்கான படம் மேலே இருக்கு அந்த படத்தை அழகாம்பு குறிப்பு போட்டு பொருத்திடுங்க மூன்றாவது வரிசையில் நின்று ஏறுவீர் அப்போ எந்த இடத்துல அந்த வாக்கியம் வரும் எந்த படத்துக்கு வரும் பாருங்கள் வரிசையா நின்று ஏறுங்கன்னு எந்த இடத்துல சொல்லுவாரு கண்டக்டர் ஆ அதை சொல்றாரு பாருங்க வரிசையில் நின்று ஏறுவீர் அந்த படத்தை குறிச்சாச்சா அடுத்தது நான்காவது வாக்கியம் கரம் சிரம் புறம் நீட்டாதீர் ஆஹ் தலைய கைய கால என்ன பண்ண கூடாது வெளியே நீட்ட கூடாது அதற்கான படம் எங்கே அவ்வளவுதான் இதே மாதிரி உங்களுடைய புத்தகத்துல நீங்க அந்த வாக்கியங்களை படிச்சு பொருத்திடணும் சரியா அடுத்தது பொருத்தமான பெயரை உரிய கடையில் எழுதுக அப்ப இங்க கடைகளோட பெயர்கள் கொடுத்திருக்காங்க எந்த கடைக்கு வரும் அந்த பெயர்னு சொல்லிட்டு நீங்க எழுதணும் இங்க நான்கு கடைகள் கொடுத்திருக்காங்க தெரியுதா ஆ அந்த நான்கு கடைகளையும் நம்ம கண்டுபிடிச்சு அந்த பெயர்களை அந்த கட்டத்துக்குள்ள எழுதணும் அந்த கட்டத்துக்குள்ள அழகா எழுதணும் சரியா என்னென்ன இருக்கு பாருங்க முதல்ல உணவகம் இனிப்பகம் பல்பொருள் அங்காடி ஆடையகம் நம்ம இதுக்கு எல்லாத்துக்கும் இங்கிலீஷ்ல தெரியும் ஆனால் தமிழில் சரியா தெரியுமா தமிழில் இப்போ நம்ம கத்துக்க போகிறோம் சரிங்களா முதல்ல முதல் படத்தை பாருங்க என்ன படம் இது ஆ இனிப்பு விற்கிற கடன் தெரியும் ஆனால் தமிழில் அதை என்னன்னு சொல்லணும் இனிப்பகம் அங்கே எழுத்த குட்டி எழுதுங்க எழுதிட்டிங்களா இதே மாதிரி எழுத்து குட்டி எழுதியிருக்கணும் இனிப்பகம் அந்த கட்டத்துக்குள்ளேயே எழுதிடணும் ஓகே அப்போ ஸ்வீட் கடைனா தமிழில் என்ன சொல்லுவீங்க நீங்கள் இனிப்பகம் ஸ்வீட்டு கடன் தமிழும் இங்கிலீஷும் குழந்தை சொல்லக்கூடாது இனிப்பகம்னு சொல்லணும் சரியா அடுத்தது இரண்டாவது படத்தை கவனிங்க ஆ துணி கடை துணி கடைன்னு சொல்லிடுவீங்க துணி கடைன்னு சொல்லணுமா ஆ டை ஆடை ய க இம் அப்ப துணி கடைன்னு சொல்லக்கூடாது என்னன்னு சொல்லணும் ஆடையகம் துணி வைக்கும் கடைக்கு பேர் என்னது ஆடையகம் தெரிஞ்சுக்குங்க ஆடையகம் இதே மாதிரி எழுத்து எழுதிருக்கணும் சரியா அடுத்தது மூன்றாவது படம் மூன்றாவது படத்துல என்ன இருக்குன்னு பாருங்க மளிகை சாமான் விற்கிறாங்க நம்ம வீட்டுக்கு தேவையான சோப்பு பருப்பு சீப்பு எல்லாம் விற்பாங்க அதுக்கு பேர் என்னது பல் பொருள் அங்காடி அந்த கடைக்கு பேர் என்ன பல் பொருள் அங்காடி இல் பல் இல் பல் பொருள் அங்காடி அங்காடி மேலே எழுத்துக்கள் இருக்கு நீங்க அதை பார்த்து எழுத்து கூட்டி எழுதணும் அவ்வளோதான் பல் பொருள் அங்காடி முடிஞ்சிருச்சா கடைசியா என்னது இது ஹோட்டல்னு சொல்வீங்க இல்லையா சாப்பிட போற இடம் ஹோட்டலுக்கு போயிருக்கீங்கல்ல சரி அந்த ஹோட்டலுக்கு தமிழ்ல என்ன தெரியுமா உணவகம் என்னன்னு சொல்லணும் உணவகம் ஊ உணவ உணவகம் ஆக நான்கூட கடைகள் பெயர்களையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா இதே மாதிரி உங்களுடைய புத்தகத்துல நீங்க எழுதியிருக்கணும் கவனிங்க என்னென்ன வரிசையான ஒரு முறை சொல்லிடுறேன் முதல்ல இருக்கிறது இனிப்பகம் அடுத்தது ஆடையகம் அடுத்தது பல் பொருள் அங்காடி கடைசியா இருப்பது உணவகம் ஆக நம்ம மூன்றாம் பாடத்தோடைய புத்தகப் பயிற்சியை முடிச்சிட்டோம் அழகா முடிச்சுட்டோம் படிச்சு முடிச்சுட்டோம் அடுத்த பாடத்துல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வீடியோவா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.